ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா மில்க் ப்ரோட்டீனு அல்லது சோயாவில் செய்யக்கூடிய டோஃபு இதில் வந்து அதிகமாக இருக்குது. மேலும் வந்து பாசிப்பயிறு, பச்சை பயிறை வந்து ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 12 மணி நேரம் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் ஈர துணியில் அதை கட்டி வச்சு அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டு அந்த துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டே வரும்போது அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து முளைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்காக இந்த பாசிப்பயிர் வந்து முளைக்கட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் கரண்ட் ஹையர் ஆகும். முளைச்சி வெளியே வரும்போது உள்ளிருக்கூடிய ஆக்சிஜன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து க்ரோ ஆகுது. அப்போது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஸ்டொமக் ப்ளோட்டிங்கோ அல்லது வாதமோ வந்து அதிகரிக்காமல் கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ரிசால்வ் ஆகும். இதே போல் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், ரெட் பீன்ஸு இந்த மாதிரி எல்லா வகையான பல்சஸையுமே வந்து முளைக்கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.